ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா? வெஜ் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட் அடுப்பில் குக்கர் காய வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆகி, கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அது காஞ்ச பிறகு ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லைங்க, கோல்டு கலரில் ஆகணும் தேவையில்லை, சும்மா கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டால் போதுங்க. இதில் 3 நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு இதில் நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட தேவையில்லை, ஆனால் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் வெஜிடேபிள்ஸு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டாணி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தேங்காய் பால், அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் அரிசியை நம்ம போட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க, அதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு குக்கர் விசில் மூடி விசில் வச்சுக்கலாம். பாருங்கள், திறந்து காமிக்கிறேன், நம்ம வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.